குணர் திலகம் சொல்லியிருக்கோம், அந்த திலகத்தை வைத்துக்கலாம். இன்றைய பஜன் குழுவினுடைய பொறுப்பாளர் திரு ராமன் அவர்களை இந்த நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். அப்படியே உட்காந்துங்க, அப்படியே கொடுத்துறோம். அப்படியே வரிசையாக கொடுத்துருங்க, அப்படியே கொடுத்து. திரு சிவகுமார், நானே சொல்லிடுறேன். ரெண்டு பக்கம் இருக்கு எடுத்த சார். திரு கண்ணன், ஓ திரு கண்ணன், திரு பாலசுப்ரமணியம், திரு சசிகுமார், திரு விஜயகுமார், விஜயகுமார். இந்த மண்டி போடுறதுல ஒரு பெரிய கதையா இருக்கு. செல்வம், செல்வம் குட்டி கிருஷ்ணன், குட்டி கிருஷ்ணன் பெயர் வச்சா மாய கிருஷ்ணன். கவிதா, கவிதா பாலசுப்ரமணியம். திருமதி லக்ஷ்மி, நம்முடைய இயக்குனர் திலகத்திற்கு முருகப்பன் அவர்களை அன்போடு. செல்லமுத்து அவர்களை நம்முடைய முருகப்பன் இன்றைய நிகழ்ச்சி அமை ஏற்பாட்டாளர், அவர் கொடுத்துருங்க. ரெண்டு பேரும் மாற்றி கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது விளையாட்டு இல்லை. என்னென்னா, நான் ஒவ்வொரு நாளும் வாராகி பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைப்பேன், ஏன்னா முடியாது. இன்றைக்கி நமக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாங்கிறது தான். ராஜராஜ சோழனுடைய அப்பாவை தெரியும் எல்லாத்துக்கும், பராந்தக சோழன் 2ன்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனுடைய தாத்தா பேர் யாருக்கா தெரியுமா? தெரியாது. இப்போ என்ன தெரியும் உங்களுக்கு? யாருக்குடைய மயிலாப்பூரில் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் தாத்தாவை யாருக்கா தெரியுமா? தெரியாது. எங்கள் அப்பாவே யாருக்கும் தெரியாது. ஏன்னு கேட்டால், இந்த வாராகி வழிபட 3ஆம் தலைமுறை தான் பிரகாசமாகும். அப்படின்னா எத்தனை காலம் இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும்? ஏறக்குறைய 7000 பேர் வாராகி மந்திரத்தை படிச்சுட்டு 7 பேர் உட்கார்ந்துருக்கோம் சொன்னால் நம்ம செயலாளருக்கு மிகப்பெரிய வருத்தம். நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன், இத்தனை பேருக்கு போஸ்டிங் கொடுத்துருங்களே, யாருமே வரலன்னு காலையில் என் கூட பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வராகி இதில் நின்றுட்டு வராகி பற்றி சொல்லக்கூடாது. அதுக்குனுடைய குட்டிகள் 10 இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு பசுக்கன்று எனக்கு போதும். எனக்கு ஒரே ஒரு பசுக்கன்று, நல்ல பசுக்கன்று கிடைச்சதுன்னா அதை வச்சு இந்த உலகத்தையும் மாற்ற முடியும். இந்தியா பூரமாக காந்தி வந்தார், ஒரே ஒரு காந்தி தானே வந்தார். இந்தியா பூரம் சுதந்திரம் வாங்கலையே, நல்லா தெரியும். இந்த வாராகி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ராஜராஜ சோழன் கதை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, பராந்தக சோழன் 2ஆம் பராந்தக சோழனுடைய அப்பா வந்து சாதாரணமான விவசாயி, 1 ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரனான விவசாயி தஞ்சாவூரை ஒட்டி. அவர் என்ன பண்ணார் யாருக்கும் தெரியாது. அவர் நிலத்தை உழுகின்ற பொழுது இன்றைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் சிலை அவருடைய நிலத்திலே அவருக்கு கிடைச்சது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் சித்தர், கருவூர் சித்தர்.
அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணட்டும், இந்த மாதிரி ஒரு சிலை கிடச்சிருக்கு, பன்றி முகத்தோடு இருக்குது, எட்டு கரங்கள் இருக்குது, இது என்ன சிலை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கருவூர் சித்தர் சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, நான் யாரிடம் கேட்பது என்று கேட்கின்ற பொழுது ஞானக்கல்ல ஞான திருஷ்டியில் அவருக்கு தெரிகிறது போகர். போகர்கிட்ட போகிறார். போகர் எங்கே இருக்கார், சைனாவில் இருக்கார். போகருடைய கதை தெரியுமா உங்களுக்கு? மிகப்பெரிய சித்தர் சைனாவுக்கு பறந்து போகிறார், வான்வழியே பறந்து சென்றவர், இரண்டாம் நூற்றாண்டா என்ன அவருடைய காலத்தில் பறந்து சென்றவர். ரைட் சகோதரர்களுக்கு முன்னாலேயே அவர் ஏரோப்ளானில் போன மாதிரி பறந்து சென்றிருக்கார். சைனாவில் போகிறார், அழகிய பெண்களை பார்க்கிறார், அங்கேயே உட்காந்துக்கிறார். சித்தர் சித்தம் கலங்கி அங்கேயே உட்காந்துக்கிறார். அப்புறம் அவருடைய சீடர் புலிபாணி சித்தர் போய், ஐயா நீ மிகப்பெரிய சித்தர், நீ வைத்தியன், நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை நெறிப்படுத்தி இங்கே கூட்டி வந்த பொழுது போகர் போய் பார்க்குறார், இந்த மாதிரி ஒரு சிலை கிடச்சிருக்கேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு கருவூர் சித்தருக்கு போகர் வந்து வாராகி மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். அவர் வந்து கருவூர் சித்தர் அப்புறம் பராந்தக சோழன் இரண்டாம் பராந்தக சோழனுடைய அப்பாவுக்கு மந்திர உபதேசம் செய்து இதனால் என்ன பயன்னு கேட்குறார். எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட, அது எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போய் அந்த லேண்டை வாங்கிக்கொண்டார், சண்டை போட்டோ இல்லைன்னா காசு கொடுக்காமையோ. அந்த காலத்திலும் அரசியல்வாதிகள் அப்படித்தான் இருந்தார்கள், அது பரம்பரையாக நம்முடைய ஜீனில் வந்தது. அரசியல்வாதினா நிலத்தை அபகரிக்கணுங்கிறது தான் சட்டம். நிலத்தை அப்படியே பறித்து பறித்து சாதாரணமாக ஒரு ஏக்கர் இருந்தவர் ஒரு 50 ஏக்கர் சொந்தக்காரர் ஆனார். அப்புறம் பராந்தக சோழன் இரண்டு அவர் வந்த உடனே என்ன பண்ணுவார், டே மாதத்துக்கு ஒரு தடவை எலுமிச்சம்பழங்களை எடுத்து உருட்டி விடுவார். அது எந்த வியூகத்தில் அமைகிறதோ அந்த வியூகத்தில் படையெடுத்து போய் ஆட்களை கூட்டிகிட்டு போய் நிலத்தை கைப்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு இதை பண்ணார். அப்போ போர் தெய்வம் அம்பாள் என்பது, வாராகி என்பது போர் தெய்வம், அப்போ தான் போர் தெய்வம்னு சொன்னாங்க. இப்போ ஒரு உழவனாக இருந்தவன், ஒரு விவசாயியாக இருந்தவன் ஒரு அரசனாக மாறுகிறான். எப்போ ஒரு அடுத்த தலைமுறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், அவனுடைய மகன் ராஜராஜ சோழன் வந்தபோது இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இலங்கையும் கடாரம் இந்த மாதிரி பல இடங்களை வென்று ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு பேரரசனாக வந்த பிறகு வாராகிக்கு கோயில் கட்டணும் ஆசைப்படுறார். இப்போ அம்பாள் சொல்கிறார், எனக்கெல்லாம் நீ கோயில் கட்டுக்க அவருக்கே அருகதை இல்லை, ராஜராஜ சோழனுக்கே அருகதை இல்லை, நீ சிவனுக்கு கோயில் கட்டு, நான் வந்து தென்கிழக்கு மூலையிலே அமர்ந்து இந்த கோயிலை காவல் காப்பேன், உன்னையும் உன் அரசையும் காப்பேன்னு சொல்லி தான் இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் தென்கிழக்கு மூலையில் ஒரு சின்னதாக இடுப்போட ஒடித்து வாராகி உட்கார்ந்துருப்பார். அப்போது 3 தலைமுறைகளுக்கு அப்புறம்தான் அவங்க குடும்பத்துக்கே வெளிச்சம் வருது. இன்றைக்கி ஒரு வரி அரை வரி நம்ம சொல்லி கொடுத்த உடனே அதை வச்சுட்டு வாராகி எனக்கு கனவுல வரா, தினசரி பேசுகிறா, என்னையா கதை, அதுவும் கலியுகத்தில் இன்னைக்கு. ஆன்மீகம் என்பது ஒழுக்கம், ஆன்மீகம்னு பேர் எடுத்தாலே ஆன்மீகத்துக்கு ஈக்குவல் டு ஒழுக்கம் தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. ஒழுக்கம் இல்லை என்றால் ஆன்மீகத்திற்கு நீங்கள் லாயக்கில்லை என்று பொருள். அப்படி ஒழுக்கம் உள்ளே வந்தால் வாராகிக்கிட்டே ஆன்மீகத்துக்கு வர முடியும், அந்த ஆன்மீகத்திலையும் ஒழுக்கம் நெறி பக்கத்தில் நின்று வந்தால் வாராகி பக்கம் வர முடியும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம், நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம நெகட்டிவ் இப்போ அவர் கஷ்டப்பட்டு எல்லா சாமியும் பாடி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கோ, நெகட்டிவ் எனர்ஜிக்கு போக வேண்டாம், பாசிட்டிவ் எனர்ஜிலே வைப்போம். இன்றைக்கு வாராகி வழிபட்டு பலன் அடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அரசியல்வாதிகளாகட்டும், அதுக்கு ஒரு மந்திரம் அஸ்வாரூடா மந்திரம், இந்த பிளாக் மேஜிக் ரெட் மேஜிக் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பொறாமையினால் ஏற்படக்கூடிய ஒரு பார்வை, பொறாமை கண்ணோட்டத்தில் வந்தால் சத்துருமாரணம் வாராகி, எனக்கு எந்த காரியமே நடக்க மாட்டேங்குது, எடுத்தவுடனே காரியத்தில் எல்லாம் தடங்கள் காரிய சித்தி வாராகி, நான் ஒரு சினிமாக்காரன், நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு வக்கீல் அஸ்வாரூடா, எனக்கு தாரித்யம் நிச்சயமாக வீட்டில் பரம்பரையாக என்ன பண்ணாலும் காசு நிற்க மாட்டேங்குதுயா, தனவர்ஷனாவாராகி. அன்னைக்கு பாலகுமாரன் என்ன கேட்டார், குருஜி என்பது உன்னுடைய பெயரா, நீ வைத்து கொண்ட பெயரா, இல்லை நீ மற்றவர்களுக்கு குருஜியான்னு கேட்டார், யூ டிசைடுன்னு சொன்ன.
நம்ம அதை பதிவு பண்ணுறோம். இங்கே ஏன் பதிவு பண்ணுறோம்னா, 2002 வரை நானும் ஒரு மத்திய அரசு ஊழியர், பணியில் விட்டு வெளியில் போயிடுன்னு ஒரு இரவு கனவுல வந்து சொல்கிறாங்க சொப்பனவாராகி. அது சொப்பனவாராகி வேலையை விட்டு வெளில வந்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரிய வேலையை விட்டு வந்தோம். ஒரு நட்பின் அடையாளமாக இருந்து ஒரு 10 வருஷம் பழகினவங்க, சரி வாங்க உங்களுக்கும் பணம் வருது எங்கிட்ட, நீங்கள் வாங்க நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் செய்வோம்னு சொல்லி மெடிக்கல் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி கோயம்புத்தூரில் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக ஆரம்பித்து, ஒரு 4 நாள் சென்னையில் வந்து குழந்தைகள்லாம் கேட்டாங்களே, சென்னைக்கு வந்தபோது 4 செக்கில் கையெழுத்து போட்டோம், பிஸ்னஸ் க்ளோஸ். அம்மா, நான் உன்னை 18 வயதிலிருந்து 48-30 வருடங்கள் உன்னை வாராகி வாராகின்னு கையை பிடிச்சி காலை பிடிச்சி கதறி இருக்கேன், என்னுடைய தாத்தா அப்பா நானும் பண்ணியிருக்கேன், என்னடி இப்படி பண்ணுறேன்னா, உன் மனிதர்கள் சொன்னால் இனி கேட்க மாட்டாய், மிருகமாக வந்து சென்னை அந்த கம்பெனி ஆரம்பிப்போம், கணபதி ஹோமம் பண்ணோம், குறுக்க வந்து ஒரு எலி வந்தது அடித்து கொண்டோம், உள்ளே என்ட்ரி ஆகும்போது பாம்பு வந்து அடித்து கொண்டோம், பாம்பாக மனிதன் சொன்னாலும் கேட்கல மிருகம் சொன்னால நீ நாசமாக தாண்டா போவேண்ணா தண்டினி. சரி, இவ்வளோவெல்லாம் தண்டிச்சிட்டியா, நான் நீ இருந்து நம்மளோட வாராகி மந்திரம் சொல்லுவன் பொய்த்ததில்லை, வாராகி மந்திரம் செய்தவன் தோற்றவன் இல்லை. அழகு அடிக்கடி சொல்லுவான், தோற்பதில்லை தோற்பதில்லை, தொழிற்சங்கம் தோற்பதில்லை, கோஷம் போட்டு பழகினவையா, நான் உன் மந்திரம் சொல்லி தோத்துட்டேன், நான் வாழ்க்கையில் வாழ விரும்பவில்லை என்று சொன்னேன், நீ என்னடா வாழது, கல்லை கழுவு கழி தீரும்னு சொன்னால் பச்சையமங்கலில் கொண்டு வந்து போட்டா. மாதம் 500 ரூபாய் சம்பளம், என்னுடைய ஓய்வூதியம் அன்னைக்கு 2002 10,500 ரூபா, கோயில் சம்பளம் 500 ரூபா, அது கூட 4 மாதம் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறார், தவறாக சொல்ல 4 மாதம் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களால கொடுக்க முடியல. ஆனாலும் ஒன்றை மட்டும் முறைஞ்சிட்டோம், பணம்னு நாராயிக்கிட்ட போனால் வராது, போயிடுவா போடே, நானாக கொடுத்தா உண்டு இல்லைன்னா இல்லை, முருகப்பனுக்கும் தெரியும் நம்ம செயலாளருக்கும் தெரியும், அவளாக கொடுக்கணும், போன கவர் திரும்பி திரும்பி வந்தது இல்லை, எப்படி முடிந்தது அது வாராகின்னு சொல்லக்கூடிய, நம்ம காலை பிடிக்கணும், கெட்டியாக பிடிக்கணும். நான் ஒருத்தர் சொன்னார், வாராகி சொன்னேன், ஷீ பனிஷ்டு மீ, நான் என்கிட்ட எஸ்எம்எஸ் வச்சுருக்கேன், யா நான் பேசுவது எல்லாத்திற்குமே ரெக்கார்ட் இருக்கு, ஷீ காடஸ் வாராகி பனிஷ்டு மீ, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் எனி ஈவெண்ட்ஸ் ஹியர் ஆஃப்டர், ஒரு மெசேஜ், ஐ செட் தேங்க்யூ டோன்ட் கம், அடுத்த மெசேஜ் ரிப்ளை போகுது. 15 நிமிஷத்தில் திருப்பி ஓடி வரான், கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. பனிஷ்மெண்ட் யாருக்கு, அவனுக்கா காருக்கா, காருக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுத்தா. நான் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவேன், ஆனால் வாராகி கும்பிட, அதனால் வாராகி எனக்கு வந்து தூக்கி கொடுக்கணும்னு, வாராகி நம்ம வீட்டு வேலைக்காரியா கிடையாது, அவள் பேர் தண்டினி, வாராகி வழிபடுகின்றவர்களைக்கு இடைஞ்சல் செய்யலாம் தண்டிப்பா தண்டினி, வாராகி வழிபடுபவன் தவறு செய்தாலும் அவர்களையும் தண்டிப்பாள், அதுக்கு பேர் தான் தண்டினி, சி இஸ் எ ஜட்ஜ். ஏன்னா லட்சுமிக்கு படைத்தலைவி, லட்சுமி நம்மளை விட்டு போக மாட்டா, என்றைக்கு இருந்தாலும் போக மாட்டா, இவளை வழிபாடு செய்தால் லட்சுமி நம்ம வீட்டை விட்டு போக மாட்டா. 150 ஆண்டுகளாக பச்சையம்மன் திருக்கோயில் அந்த இடத்துல இருக்கு, எத்தனை பேர் வந்திருப்பாங்க, என் கோயில் என் கோயில் சொல்லும்போது யாரும் இல்லை, நம்ம போய் உட்காந்து வாராகி வாராகி நம்ம கோயில்னு சொன்னால் எல்லாரும் வர்றீங்கல்ல, எப்படி முடிந்தது, ஒரு 7,000 பேர் ஒரு சாதாரண மத்திய அரசு ஊழியனாக இருந்தால் என்னால் கட்டி போட முடியும்னா, ஆடி மாதம் ஆடித்த காலத்தில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னையில் வந்து விழுந்து 2002 விழுந்து 2004 அந்த கோயில் ஆரம்பிச்சு 2014 இன்றைக்கி உலகமெல்லாம் இன்றைக்கி நெட்டில் வாராகி வழி வாராகின்னு போட்டால் நம்மளுக்கு தான் வரும், வாராகி வழிபாட்டு சங்கம் தான் வரும், இல்லை மயிலையில் வாராகின்னு வரும், யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிகள் தான் வாராகின்னு போட்டோம்னா வரும், எப்படி முடிந்ததுன்னு இப்படி தான் முடியும். பராந்தக சோழன், 2nd பராந்தக சோழனோட அப்பா பூஜை பண்ண பலன் ராஜராஜ சோழன் ரீ பண்ணான், எங்கள் தாத்தா நஞ்சுண்டையர் பூஜை பண்ணனுடைய 3ஆம் தலைவர் எங்கள் தாத்தா பண்ண பூஜையினுடைய பலனை நான் இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒன்றுமே பண்ணல, அவர் பண்ணணும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய எதிர்ப்புகள், மஞ்ச வேட்டி கட்டிகிட்டு இருக்கு என் பொண்ணை அப்போசிஷன், குருஜின்னு போட்டால் என் பையனுக்கு பிடிக்கல, அவனுக்கு அவனை அப்பாவாக இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் நான் யாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இது எல்லாம் மீறி நம்ம இங்கே வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால்,
சாதாரணமாக 2012 சிவராத்திரி அன்னைக்கு வந்து ராமன் ஒரு பாட்டை பாட வரும்போது நான் வேணாம் தான் சொன்னேன். முதல் முதல்ல வந்து கோயிலில் பாடும்போது எல்லாம் பாட வேணாம் பையான்னு சொல்லியிருக்கேன். அவருடைய விடாமுயற்சி 2012 சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஒரு மணிக்கு இரவு ஒரு மணிக்கு வந்து ஒரு மணி நேரம் பாடினவருக்கு தான் என்ன உதவியாச்சு, வராகி பஜன் குழு உருவாச்சு. அப்போ கூட சாதாரணமாக இடம் கொடுக்கல. அந்த 3 ஆண்டுகள் கழிச்சு தான் எனக்கு மேடை ஏற்றிருக்கோம். வாராகினா வெயிட் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி வாராகி வந்தாலும் சொல்லுவேன், நாளை காலையில் வீட்டில் கொட்டணும்னா முடியாது, கொட்டவே மாட்டேன். அடித்து துவைத்து காய போட்டு இஸ்திரி பண்ணி சுக்காக உலர்த்தி அந்த நேரத்தில் நீ மறுபடியும் வாராகின்னு சொன்னால் உனக்கு காப்பாற்றிடுவோம். இவ்வளவும் பண்ணுவாள். வராகி மாலை, வராகி மாலைன்னு ஒரு பாடல் இருக்குது தமிழில். 32 பாடல்களை ராஜராஜ சோழனுடைய படைத்தலைவன் சுந்தரேச சர்மாங்கிறவர் எழுதுகிறார். தமிழில் எழுதியிருக்கார், நல்லா எழுதியிருக்கார். 32 பாடல்கள் அவருடைய தோராத வட்டம்னு ஆரம்பித்து துலங்கு வட்டத்துள் ஈராறு கோணத்துள் இலங்கு வட்டம் எப்படி அவருடைய சக்கரத்திலேருந்து அவருடைய தோற்றத்திலேருந்து சத்ருமானத்திலேருந்து ஆவாகனத்திலேருந்து கடைசியாக எப்படி வந்து இறைவனிடம் சேர வேணும் 32 பாடல்கள் எழுதியிருக்கார். எந்திரம் போட்டு எழுதியிருக்கார். பலவிதமான ஓலைச்சுவடிகளில் பலவித காலங்களில் ப எல்லோரும் எழுதி வச்சுருக்காங்க அது. ஆனால் அதை எடுத்து படித்தாலும் நமக்கு பயம் வந்துடும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குத்தி கிளறி பிணக்குவியலிலிருந்து எடுத்து சாப்பிட்டவள். ஏன்னா படைத்தலைவன் சண்டைக்கு போனவன் என்ன பண்ணுவான், அப்படி தான் சொல்லுவான். என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன், யாகம் பண்ண பூஜை பண்ணுன்னு சொல்லுவேன். செல்லமுத்து கேட்டால் கதை எழுதுனேன்பாரு. சர்மாவை கேட்டால் பஜன் பண்ணுன்னு சொல்லுவார். ராதா மாமி கேட்டால் பஜன் பண்ணால் சாயி பஜன் பாடினா போதும் எல்லாம் வந்துடும் சொல்லுவார். என்ன கேட்டால் வராகின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருடைய நோக்கு அப்படி தொலைநோக்கில் அது அப்படியே போர் களத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை பற்றி எழுதியிருக்காரு. ஏன்னா அது போர் தெய்வங்கிறத வச்சு எழுதியிருக்காரு. அப்படி இல்லை, அம்பாள் வந்து மகாலட்சுமியுடைய கூட இருக்கவள். அதாவது ஸ்ரீநகரத்தில் 16வது கோட்டையில் இன்றைக்கி டைம் இருக்குது, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். 16வது கோட்டையில் மொத்தம் ஸ்ரீசக்கரத்துக்கு 18 கோணம் 18 ஸ்டெப் இருக்கும். 16வது கோட்டையில் வாராகி பச்சை மரகத கோட்டைக்குள்ளே அரளி வனத்தில் உட்காந்துட்டு குதிரை மேலே உட்காந்துட்டு அம்பாள் ராஜராஜேசை காத்து கொண்டிருக்கிறாள். இதுதான் வாராகி. இது எப்படி பார்க்குறது, பன்றி முகமெல்லாம் இருக்கா? இல்லைங்க, ராஜராஜேஸ்வரி கையில் ஒரு வில்லு மாதிரி கரும்பு வச்சுருப்பா இல்லையா, அதுதான் அந்த புஷ்ப பானம் என்று சொல்லக்கூடியதான் வராய். நமக்கெல்லாம் புரியணும்னு பன்றி முகம் 8 கை எல்லாம் போட்டிருக்கா. ராஜராஜேஸ்வரி கையில் இருக்கக்கூடிய அந்த கரும்பு வில் தான் வராய். அதை தான் நம்ம இப்படி உருவமெல்லாம் படுத்தி வச்சுருக்கோம். யாழ் கொடுத்து கையில் கிழங்கு மாலையெல்லாம் போட்டு காய்கறி மாலை போட்டு இதுவெல்லாம் நம்முடைய கற்பனை. உண்மையாக அந்த வாராகி என்பவள் கரும்பு வில், பேரே புஷ்பபான யந்திரம் தான் அதுக்கு பேர். நம்ம எங்கே போய் இவ்வளோ வழிபாடு செய்யலாம், ஏதாவது கோயிலில் போய் வர? ஏன் வீட்டிலே வச்சு வழிபாடுங்களே, வீட்டில் விற்கக்கூடாதே. பன்றி மாமா இருக்கே, கையில் கத்தி வச்சுருக்காளே. நீங்களும் தான் வீட்டில் கத்தி வச்சுருக்கேன் காய்கறி வெட்டுறதுக்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கல. அது மாதிரி தான் அம்பாள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நம்மை காப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள். கையில் உலக்க வச்சுருப்பா, ஏற்கலப்பை வச்சுருப்பா. அதனால தான் தஞ்சாவூரில் வந்து அவர் உழவர் தெய்வமாக இருந்ததுனால தான் ஏற்கலப்பை கைக்கு போயிடுச்சு. இன்றைக்கும் பார்க்கலாம், இப்போ காசியில் போனால் 5:30 to 6 மணிக்குள்ளே போனால் கிணத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் பாதாள பேரவின்னு ஒரு படம் வந்தது 1950s ஒரு படம் வந்தது. அதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். இன்றைக்கும் அந்த 1.5 மணி நேரம் தான் தரிசனம். அதுவும் ஒரு இப்படி கீழே குனிஞ்சு தான் பார்க்க முடியும், நேரடியாக தரிசனம் கிடையாது. ஏன்னா அது அதரோண வேத காளி, அதரோண வேதத்தால் பூஜை பண்ணுறதுனால நேராக நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு பெருமைகளையும் வாராகி இருக்குது. குழந்தையாக நினைத்தால் உங்கள் வீட்டில் பால வாராகி குழந்தை வாராகியாக வருவாள். சண்டை போடணும்னு நினச்சா சத்ருமான வாராகியாக வருவாள். எனக்கு காரியம் ஜெயிக்கணும்னா காரி சித்தி வாராகியாக வருவாள். அவர் போல் சினிமா டைரக்டர் ஆகணும், மக்களிடம் பிரசித்தி ஆகணும்னா அஸ்வாரூடா வாராகி சொல்லணும். எதுவுமே வேண்டாம், எனக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னா கனவுல வந்து சொப்பன வாராகியாக சொல்லுவாள் சார். 64 கலைகளுக்கும் 64 பைரவர், 64 பைரவருக்கும் துணைவி 64 விதமான வாராகி. ஒவ்வொரு வாராகிக்கும் 64 விதமான லகு வாராகி. அப்போ மொத்தம் எத்தனை வாராகி, 64 × 64 போட்டுங்க. இவ்வளவு மந்திரங்கள் வாராகியை பற்றி இருக்கு. கரைகண்டவன் யார்? நானும் இல்லை, நீங்களும் இல்லை. கருவூர் சித்திரம் பார்க்கல, போகரம் பார்க்கல.
இன்னும் அந்த மந்திர ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கு. வராகியை பற்றி ஒரு புக் இருக்குது, சான்ஸ்கிரிட்ல யாரோ கேட்டாங்க, சான்ஸ்கிரிட் புக் வேணுமான்னு கேட்டாங்க. அந்த புஸ்தகத்தில் அதில் கூட 64 மந்திரங்கள் தான் சொல்லியிருக்கு. எனக்கு உபதேசம் மட்டும் 365 மந்திரங்கள். இன்னும் கரெக்டான முடியல, அதில் இன்னும் போயிட்டே இருக்கும். 365 மந்திரத்துக்குள்ளே போனால் இன்னும் மறுபடியும் உள்ளே போகணும். இப்படி எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு இதுக்கு ஒரு நிகழ்ச்சி தேவையா, உதயசேகர் என்னை கேட்டுகிட்டே இருப்பார், நாளைக்கால இந்த கேள்வி வரும். அவருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், யாருமே வரலனாலும் வெறு அரங்கிலையும் இந்த மயிலை வாராகி தொடரும். ஒரு காலத்தில் இடம் கிடைக்கல, டிக்கெட் கொடுங்கன்னு ரெக்கமெண்டேஷனுக்கு நான் எக்ஸ் செக்ரட்டரி சார் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி உதயசேகரை கேட்கின்ற காலமும் வரும். அதை பார்த்துட்டு தான் இந்த வாராகி மைந்தன் கண் மூடுவான் என்ற உறுதியை சொல்லி, யார் வந்தாலும் வராட்டி வாராகி போல் நம்ம சொல்லிகிட்டே இருப்போங்க. பச்சை மங்கோயில் 4 ரூபா வந்ததுங்க 2002. அன்னைக்கு நான் மனம் விட்டு வெளியில் மனம் வெறுத்து வெளியில் போயிருந்தேன்னா இன்னைக்கு இத்தனை பேரை பார்க்க முடியுமா? பாலகுமாரன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எல்லாம் கதை சொன்னார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அவருக்குள்ள, என்ன எனக்கு நான் அப்படிங்கிறது இன்னும் உட்கார்ந்துட்டுருக்கா இல்லையா? அந்த நான் போகணுங்க. அதுக்கு நான் சாப்பிடாமல் இருந்தால் தான் நான் போகும். நான் சாப்பிடக்கூடாது. அதற்கான உபாசனை, என்னால் இதுதான் முடியும், என்னால் இதுதான் முடியும், நான் அடித்து போடுறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்தா அவர் சொன்ன மாதிரி நடக்கும். நம்ம சீர்காழி சிவசந்தமராட்டம் யார் வரட்டும், நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம், எத்தனை பேர் என்னை வந்து கேவலப்படுத்திய பொழுது கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னவள் வாராகி, இன்னைக்கு சொன்ன மத்தியானம் கூட சொன்னா, நான் இருக்கேன்டா ஏன் கவலைப்படுறேன் என்று சொன்னவள் வாராகி என்று சொல்லி வந்த எல்லாருக்கும், யார் வராங்களே இல்லை நாம் வருவோங்க, நம்ம வராகி பற்றி பாடிட்டு இருப்போம்னு சொல்லி நீங்கள் ஆஞ்சநேயர் பாடி முடிச்சு இல்லைய நிகழ்ச்சியை முடிக்கலாம். நாளை லட்சுமி நரசிம்மனுடைய பக்தி இன்னிசை. அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, எம்டெக் முடிச்சுட்டு கர்நாடக சங்கீதத்தில் 5000 ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு தேடிட்டுருக்கிற ஒரு குழந்தை, கர்நாடக இசை, இப்போ கர்நாடக இசை பைத்தியம் அவன். இன்னைக்கு காலையில் சொல்கிறான், நான் எம்டெக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு ரூம் பார்த்துட்டு 5000 ரூபா டியூஷன் சொல்லி கொடுத்து சம்பாதிக்கலாமான்னு கேட்கின்ற அளவுக்கு ஒரு பைத்தியம், கர்நாடக இசை பைத்தியம். அவனும் வளர வேண்டுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே, நேற்று குழந்தைகள்லாம் பாருங்கள், சின்ன குழந்தைகள்லாம் பாடுபட்டு நல்லா பாடுச்சு. அதனால் நமக்கு ஒரு முத்துக்குமார், ஒரு ராம்ஜி, பத்தாவதுக்கு இப்போ செல்லமுத்து, அப்படி பக்க பலங்கள் நமக்கு இருக்குது. பெரிய பத்திரிக்கை மக்கள் குரல், சாதாரணமான பத்திரிக்கை, அதனுடைய அவங்களுடைய இதெல்லாம் நமக்கு இருந்தால் போதும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 2 வருஷத்தில் நம்ம சென்னையில் திருவையாரோட பெரிய நிகழ்ச்சி நடத்துவோம். அன்றைக்கு நீங்கள் எங்கிட்ட டிக்கெட் கேட்கணும், நான் உனக்கு கொடுக்கலன்னா யோசனை பண்ணுவோம். சுவாமிஜி சொன்னதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய மிராக்கலான விஷயம். ஏன்னா 15th இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் எழுதின கதையில் ஒரு 50 கதை எடுத்து தொகுத்துருந்தேன். தொகுத்துட்டு சரி, நான் நிறைய பாலகுமாரன் ஐயா அப்படி நாவல்லாம் படிச்சிருக்கேன், ஐயா அவங்ககிட்ட வந்து ஒரு முன்னுரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராம்ஜி சார் மூலமாக கொடுத்தேன், அவர் முடியாதுன்ட்டார். எனக்கு டைம் இல்லைங்க, நான் படிக்க முடியாது, என்னால் வயது காரணமாக முடியாது, எழுதி கொடுக்க முடியாதுன்ட்டார். அப்போ சரி ரைட்டர், நம்ம ரொம்ப நேசிக்கிற ரைட்டர் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். என் மனசில் ஒரு கவலை இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சுவாமிஜி சொல்லும்போது நிச்சயமாக அதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான். அப்போது 15th நான் இங்கே வரும்போது எனக்கு பாலகுமாரன் ஐயா வருவார்னே தெரியாது. எந்த பாலகுமாரன் எனக்கு எழுத முடியாதுன்னு சொன்னாரோ சுவாமி, அதே பாலகுமாரன் நான் பண்ண சீடியை நெத்தியில் தொட்டு கும்பிட்டுட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த 25 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு அவர் கையால் தான் நம்ம சீடியை ரிலீஸ் பண்ணோம். எனக்கு நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் நான், அதுதான் வாராகி. உண்மையில் எனக்கு ரொம்ப கட்டியாக பிடிச்சிக்கிட்டேன்னா, ஐயோ என்னப்பா அது, நமக்கு எழுதி கொடுக்க முடியலன்னு சொன்ன ஒரு மனிதர் வந்து நம்ம பண்ண சீடியை வெளியிட்டு அந்த 20 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு போனாரேன்ற பெரிய பிரமிப்பு இருந்தது சுவாமி எனக்கு. ஏன்னா அதை நான் பதிவு பண்ணு ஆசைப்பட்டதுனால தான் சொன்னேன். ஹலோ, நீங்கள் மட்டும் இல்லை நாங்கள் கூட பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றோம். என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய பெரிய சீர்காழி சிதம்பரம், பாலகுமாரன் ஐயா, அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து இங்கே பண்ணக்கூடிய கச்சேரியில் வாராகி குழுவினருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய குருஜி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வாராகி வழிபாட்டு சங்கத்தினுடைய மெம்பர்களுக்கும் எங்களுடைய குழு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
ரொம்ப அருமையாக சாமி சொன்ன மாதிரி நாலு பேர் அஞ்சு பேருன்றதெல்லாம் அப்படி இல்லை. சாமி ஒருத்தரே எங்களுக்கு 1000 பேருக்கு சமம். அதனால் எங்களுக்கு வந்து குருஜிக்காக தான் நாங்கள் பாடுறோம், வாராகிக்காக பாடுறோம். எங்களுடைய சின்ன விண்ணப்பம் என்னென்னா, மயிலே வாராகியில் எங்களுக்கும் ஒரு நாள் நீங்கள் கொடுத்துருங்க முன்னாடியே. அதுதான் ஜெய் போலோ வீர தீர சூர பராக்கிரம ஸ்ரீ ராம பக்தாஞ்சனேய சுவாமிக்கு. ஹே ராம பக்தா ஹே ராம தூதா ஹே ராம தாசா நமோ நமோ. ஹே ராம பக்தா ஹே ராம தூதா ஹே ராம தாசா நமோ நமோ. ஹே ராம பக்தா ஹே ராம தூதா ஹே ராம தாசா நமோ நமோ. ஹே ராம பக்தா ஹே ராம தூதா ஹே ராம தாசா நமோ நமோ. சீதா மாதா சோக விநாசா சீதா மாதா சோக விநாசா அநாதநாதா நமோ நமோ அநாதநாதா நமோ நமோ. மாருதி ராய மகானுபா ஹே மாருதி ராய மகானுபா மாருதி ராய மகானுபா ஹே மாருதி ராய மகானுபா. அதி பலவந்தா நமோ நமோ அதி பலவந்தா நமோ நமோ. ஆஞ்சநேய நமோ நமோ ஆஞ்சநேய நமோ நமோ. ஹே ராம பக்தா ஹே ராம தூதா ஹே ராம தாசா நமோ நமோ. ஹே ராம பக்தா ஹே ராம தூதா ஹே ராம தாசா நமோ நமோ. சீதா மாதா சோக விநாதா சோக விநாதா அநாதநாத நமோ நமோ அநாதநாத நமோ நமோ. சாகிநாதாரித ஸ்ரீ சாகிநாதாரித ஓம் சாகிநாதாரித ஸ்ரீ சாகிநாதாரித சுபமங்களம் ஜெயமங்களம் சுபமங்களம் ஜெயமங்களம். வெங்கோட ரமணா சங்கடஹரணா வெங்கோட ரமணா சங்கடஹரணா ஷிரடி நிவாசா ஸ்ரீ சாகிநாதா மன்னாதீஸ்வர மரகதாம்பிகே மன்னாதீஸ்வர மரகதாம்பிகே பச்சையம்மா வாராகிதாயே பச்சையம்மா வாராகிதாயே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சபரிநிவாசா சுவாமியே ஐயப்பா சபரிநிவாசா சுவாமியே ஐயப்பா. வில்லாளி வீரா வீரமணி கண்டா வில்லாளி வீரா வீரமணி கண்டா. ஆஞ்சநேய வீரா ஹனுமந்த சூரா ஆஞ்சநேய வீரா ஹனுமந்த சூரா. ஜய ஜய ஆரதி ஜய ஜய ஆரதி ஜய ஜய ஆரதி ஜய ஜய ஆரதி. சாயிநாதாரிதம் ஸ்ரீ சாயிநாதாரித சுபமங்களம் ஜெயமங்களம் சுபமங்களம் ஜெயமங்களம். ஓ லோக
सुखिनो भवन्तु लोका समस्त सुखिनो भवन्तु लोका समस्त सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु ओ शांति 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 पूर्णमः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदश्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शांति 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 ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ नांगल அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து பொறுத்து காத்தருள வேணும் சத்தியமாய பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் வில்லாலி வீரன் வீரமணி கண்டன் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே வாசுதேவா 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 ஹரி வாசுதேவா.